ஹாய் ஹலோ, வெல்கம் டு நேஷனல் மூவிஸ் ஃபார் இன் தமிழ். எல்லா மொழி படங்களையும், புரியாத படங்களையும் கூட தமிழ் சப்டைட்டிலோட புரியுற மாதிரி கொடுக்கறது தான் இந்த சேனலோட சிறப்பு. நான் ரிவ்யூ பண்ணுற ஒவ்வொரு படத்தோட லிங்க்கும் தமிழ் சப்டைட்டிலோட புரிகிற மாதிரி டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க அதை பார்த்து அதில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக வர்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ எடுத்தோடனே சூப்பரான ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணிடுவோம். 2018 இந்தோனேசியாவில் வெளியான செம்மையான ஒரு ஹாரர் படம். ஆசிஸ் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். ஒரு நாள் ஏமாற்றப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் அடைகிற ஒரு பெண், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த பொண்ணை ஒதுக்கி வைக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் முன்னாடியே கர்ப்பம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு, அதனால் அவளுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தையும் பெற்றெடுத்து விரக்தியில் அந்த குழந்தையும் கொன்றான், அவளும் செத்து போயிடுறான். இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த கிராமத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போயிடுது. இதனால் எல்லாருமே இந்த ஆசிஸ்னால தான் இது மாதிரி நடக்குது, அவளை நம்ம புரிஞ்சுக்காமல் இது மாதிரி துரத்தி விட்டோம்ல, அதனால தான் ஒவ்வொரு குழந்தையுமே அவள் வந்து பழி வாங்குகிறான் அப்படின்னு மக்களால் நம்பப்படுது. இப்படி இருக்கிற தருணத்தில் கதாநாயகனும் அழகான ஒரு குடும்பம், அப்போது கதாநாயகி கர்ப்பம் அடைகிறாள். இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நடந்த ஒவ்வொரு அமானுஷ்ய விஷயங்களும், கடைசியில் இந்த கதாநாயகி குழந்தையை பெற்றெடுத்தாலா இல்லையா, அப்படியே பெற்றெடுத்தாலும் இதாக மாதிரி ஆசிஸ் தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்கள்ல அது உண்மையா, அப்படியே தூக்கிட்டு போனாலும் அவன் வந்து அந்த குழந்தைய வந்து மீட்டெடுத்தாளா அப்படிங்கிறது தான் மீது கதை. கதையை கேட்கும்போது சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் படம் உண்மையாலுமே ஒர்த் வாட்ச். இந்த பொதுவாக இந்த ஃபாரின் படங்கள்லாம் நீங்கள் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க, அந்த படத்தை போய் நம்ம இங்கிலீஷில் தான் டப் பண்ணுவோம். அந்த இங்கிலீஷில் எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் புரியாது. சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் இந்த படத்தில் நம்ம வந்து தமிழ் சப்டைட்டிலோடு கீழே கொடுக்கங்காடியது என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கு புரியுது, அவங்க எதனால என்னாச்சு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு புரியுது. அதில் இருக்கிற உணர்வு பூர்வமான ஒரு அழுத்தம், ஒரு பேய்க்கும் கூட ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அப்படிங்கும்போது அந்த அழுத்தம் இருக்குது இல்லையா, மன அழுத்தம், அதையும் கூட நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் நான் இப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு படத்தையும் நம்ம தமிழ் சப்டைட்டிலோட போடலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை எடுத்துருக்கிறேன். ஸோ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவுமே ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் டெலிகிராமில் அந்த படமும் அந்த படத்தோட தமிழ் சப்டைட்டிலோட சப்டைட்டிலும் கொடுத்துருவேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளான ஸ்டோரி தான், நம்ம கேட்காத ஸ்டோரி இல்லை, சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனால் ஹாரர் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சினிமாட்டோகிராஃபி, கலர் லைட்டிங்கில் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. நைட் டைமில் எடுக்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அப்படியே மஞ்சள் கலரு அது மாதிரி லைட்டிங்கில் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸு, ஒருத்தரோட அதாவது இது வந்து ஹாரர் படம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பயம் வரணும், அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் இல்லைங்களா. அந்த நடிப்பில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உண்மையிலுமே எல்லாருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் என்னவோ அது மாதிரி தகுந்த மாதிரி ஜம்முன்னு நடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுலேயே அதில் ஒரு கிளவி கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், ரெண்டு மூணு சீனில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜர்க்கெடுப்பீங்க. அடுத்து இந்த படத்தோட ஹாரர் சீன், இது வந்து ஒரு ஹாரர் படம் அப்படிங்கும்போது நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி சீனுக்கு இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹாரர் சீனும் ஒவ்வொன்று புதுசாக நம்ம பார்க்குற சீன் மாதிரி செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டு, அதுக்கு தகுந்த மியூசிக் போட்டால் மட்டும்தான் நம்ம ஜர்க்கடிக்க முடியும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்டு பர்ஃபெக்டாக எடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நைட்டு ஒரு 11 மணிக்கு ஹெட்செட்லேயோ ஹோம் தியேட்டர்லேயோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஹாரர் பிடிக்குமா, கண்டிப்பாக இந்த படம் உங்களை கவர்ந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம சேனல்லிருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10/8. இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம். ஸோ நம்ம கேட்டகரியில் இதுக்கு ஃபஸ்ட்டு வாட்ச் கொடுக்குறேன். நாளைக்கு மீண்டும் நல்ல படத்தோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். வேற என்ன